ஜான்வரி மந்த் சர்வைக்கல் கேன்சர் அவேர்னஸ் மந்த். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் சர்வைக்கல் கேன்சர் அவேர்னஸ் பற்றி நான் ஒரு சில டிப்ஸ் பிளஸ் ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் பற்றி பேச போகிறேன். வாட் இஸ் சர்வைக்கல் கேன்சர்? சர்வைக்கல் கேன்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா, கர்ப்பப்பை வாய்ப்பகுதியில் வர புற்றுநோய் தான் நம்ம சர்வைக்கல் கேன்சர்னு சொல்லுவோம். சர்வைக்கல் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் மோஸ்ட் காமன் கேன்சர் இன் விமன். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் பிரஸ்ட் கேன்சர், அதுக்கடுத்தது வந்துட்டு சர்வைக்கல் கேன்சர் தான் செகண்ட் மோஸ்ட் காமன் கேன்சர். ஸோ என்னென்ன காஸ் ஃபார் சர்வைக்கல் கேன்சர் அப்படின்னா, நம்பர் ஒன் இஸ் ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ், ஹெச்பிவி வைரஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ த வைரஸ் தட் இஸ் காசிங் த கேன்சர் வந்து சர்வைக்கல் கேன்சர். ஸோ ஹெச்பிவி வைரஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, 300 to 800 ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. லைக் கோவிட் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், கோவிட்ல வந்து முன்னாடி ஒரு ஸ்ட்ரெயின் இருந்தது, இப்போ ஒரு ஸ்ட்ரெயின் இருக்குன்னு. ஸோ அதே மாதிரி தான் ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ்க்கும் நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 16 and 18 ஸ்ட்ரெயின்ஸ் தான் மோஸ்ட் காமன் கேன்சர் காசிங் வைரஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ யாராருக்கெல்லாம் இது இந்த வைரஸ் வந்து மோர் காமன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர் ஒன், யங் ஏஜில் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் இருக்கவங்களுக்கும், தோஸ் ஆர் ஹேவிங் மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் இருக்கவங்களுக்கும் மோர் காமன் ஃபார் ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். ஒருவேளை இந்த வைரஸ்னால நம்ம கர்ப்பப்பை வாயில் புற்றுநோய் ஏற்படுது அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ் காஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக இன்டர்மெனிஸ்ட்ரல் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் பிட்வீன் யுவர் பீரியட்ஸ் உங்களுக்கு ப்ளீட் ஆகிறது ஒன் ஆஃப் த காமன் சிம்டம்ஸ். த செகண்ட் திங் இஸ் போஸ்ட் குவைட்டல் ப்ளீடிங், ரிலேஷன்ஷிப் முடிஞ்ச உடனேயே ப்ளீடிங் ஆகிறதுங்கிறது போஸ்ட் குவைட்டல் ப்ளீடிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு சிம்டம்ஸ், அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃப்யூஸ் ஃபவுல் ஸ்மெல்லிங், ஒயிட் டிஸ்சார்ஜ், வாடையோட வெள்ளப்படுறது, ஸோ இது எல்லாமே சம் ஆஃப் த சிம்டம்ஸ் ஃபார் சர்வைக்கல் கேன்சர். ஸோ அதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்விக்ஸோட மவுத் பார்ட் வந்து நம்மளுக்கு ஸ்கேனில் தெரியாது. நம்ம ஸ்கேனில் பார்க்கறது யூட்ரஸ் பிளஸ் ஓவரிஸ். கர்ப்பப்பையோட மவுத் பார்ட் நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா, கிளினிக்கில் நம்மளோட சர்விக்ஸை ஜென்ரலாகவே கைனகாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பெக்லம் எக்ஸாமினேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஸ்பெக்லம் போட்டு டைரெக்டாக நம்ம சர்விக்ஸ் பார்ப்போம். ஸோ அப்படி நம்ம பார்க்கையில் சர்விக்ஸில் ஏதாவது க்ரோத் இருக்குதா, இல்லை சர்விக்ஸ் மவுத் பார்ட்டில் ஏதாவது புண்ணு மாதிரி இருக்கா, அதிலிருந்து டச் பண்ணால் ப்ளீட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம விஷுவலாக இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் த செகண்ட் மோஸ்ட் திங் இஸ் பாப்ஸ்மியர்னு சொல்லுவாங்க. ஸோ பாப்ஸ்மியர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஸ்பெக்லம் போட்டுட்டு சர்விக்ஸோட மவுத் பார்ட்டில் சின்ன ஒரு பேச்சுலான்னு சொல்லுவோம், அது இட் இஸ் லைக் அ உட்டன் ஸ்டிக் மாதிரி இருக்கும், அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டைரெக்டாக சர்விக்ஸோட மவுத் பார்ட்லேருந்து ஒரு ஸ்க்ரேப் மாதிரி பண்ணிட்டு அதில் இருக்க செல்ஸை நம்ம வந்துட்டு ஸ்லைட்ல ஸ்மியர் பண்ணி நம்ம மைக்ரோஸ்கோப்பில் படிப்போம். ஸோ இதில் என்ன ரெண்டு விதமான விஷயங்கள் இந்த பாப்ஸ்மியர் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஒன்று வந்துட்டு கேன்சர் செல்ஸ் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் யாருக்கெல்லாம் பண்ணணும், எப்பெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த டெஸ்ட் யூஸ்வலாக மேரிட்டல் ஸ்டேட்டஸ் முக்கியம் இல்லாமல், இது மேரிட் ஆர் அன்மேரிட், பட் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ண உடனே, ஏர்லியர் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அட் எங்கர் ஏஜ் இருந்தாங்க அப்படின்னா, இன்டர்கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஒரு 1 or 2 இயர்ஸ் they should start screening their cervix. For example, நம்மளோட guidelines படி 21 years-ல இருந்து 35 years-க்குள்ள இருக்க எல்லா விமனுமே எவ்ரி 1 or 2 இயர்ஸ் ஒன்ஸ் நம்ம வந்துட்டு இந்த பாப்ஸ்மியர் பண்ணிக்கலாம். 35 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் எவ்ரி இயர் தே ஷுட் கோ ஃபார் அ பாப்ஸ்மியர். இது ரொட்டீனாக ஓபிடி ப்ரொசீஜரில் நம்ம பண்ணக்கூடிய டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட்டோடு சேர்த்து நம்ம ஹெச்பிவி டிஎன்ஏ டெஸ்டிங்னு ஒன்று இருக்குது, அது நம்மளோட பிளட்டில் பண்ணக்கூடிய டெஸ்டிங். ஸோ அந்த டெஸ்டிங் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வைரல் இன்ஃபெக்ஷன் நம்ம உடம்புல இருக்காங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு சென்சிட்டிவிட்டி ஆஃப் த டெஸ்ட் வந்து நம்ம டிஎன்ஏ பண்ணையில் டிசீஸ் இருக்கா இல்லையாங்கிறது தெரிய வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ப்ரிவென்ஷன். ஸோ எனி கேன்சர் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். ஸோ ப்ரிவென்ஷன் அப்படின்னா கட்டாயமாக இந்த கேன்சருக்கு இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேக்சினேஷன். ஸோ வேக்சினேஷன் யாருக்கு போடலாம், எந்த வயசில் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ த ஐடியல் ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 to 12 இயர்ஸ், அதுக்கு முன்னாடியே போட்டுக்கலாம். ஸோ எனி சில்ட்ரன், ஏ கேர்ள் சில்ட்ரன்ஸ் 9 இயர்ஸ்லேருந்தே யூ கேன் ஸ்டார்ட் வேக்சினேட்டிங் தெம். ஸோ ஐடியலாக 15 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வேக்சினேஷன் போட்டுக்கலாம். ஸோ எப்படி வேக்சினேஷன் போடலாம் அப்படின்னா, நீங்கள் 15 இயர்ஸ்க்குள்ளே உங்களோட சில்ட்ரன்ஸ்க்கு வேக்சின் போடணும் அப்படின்னா 2 doses போதும். ஸோ ஃபஸ்ட்டு டோஸ் அப்போ இன்றைக்கி போடுறோம் அப்படின்னா அது 0 dose, இதிலிருந்து 6 months அப்புறம் செகண்ட் டோஸ் போடலாம். ஸோ லெஸ் தென் 15 இயர்ஸ் 2 doses இஸ் இனஃப். இப்போ 15 இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 15 இயர்ஸ் டு 26
இயர்ஸ் இருக்கவங்களுக்கு 3 doses போட்டுக்கலாம். 3 doses எப்போ போடணும் அப்படின்னா, இன்னைக்கு 1st dose போடுறோம்னா இன்னைக்கு 0 dose, இன்னையிலிருந்து 2 months, அதுலேருந்து 6 months. ஸோ 0, 2, 6. ஸோ 3 doses போடணும். ஸோ வேக்சின்ஸ் ஆர் அவைலபிள் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம். ஒன்லி 16 and 18 ஸ்ட்ரெயின்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய வேக்சின் அவைலபிளாக இருக்குது, இல்லைனா 4 strains அவைலபிளாக இருக்குது, இல்லைனா 9 strains அவைலபிளாக இருக்கிற மாதிரியும் வேக்சின்ஸ் இருக்குது. கைனகாலஜிஸ்ட் இல்லைனா பீடியாட்ரிஷியன் அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு யூ கேன் கோ ஃபார் அ வேக்சினேஷன். வேக்சினேஷன் எல்லாருமே போட்டுக்கலாம், பட் ஒரு சிலருக்கு ஏதான அலர்ஜி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட பீடியாட்ரிஷியன்ஸ் வந்து என்னைய கன்சல்ட் பண்ணாமல் எந்த வேக்சினும் போடக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில், கண்டிப்பாக அவங்கள அணுகி அவங்களோட அணுகுமுறை இல்லாமல் நம்ம வேக்சின் போடக்கூடாது. தோஸ் ஹூ ஹாவ் அ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆர் ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் வேக்சின் போட வேண்டாம். ஒரு சிலருக்கு இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு, ஒரு சிலருக்கு வேற ஏதாவது டிசீஸ்னால லாங் டேர்மாக இன்ஜெக்ஷன்ஸோ இல்லை டேப்லெட்ஸோ எடுத்துட்டு இருப்பாங்க, எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்க சில்ட்ரன்ஸ்க்கும் கண்டிப்பாக வேக்சினேஷன் போடக்கூடாது. ஸோ மற்ற எல்லாருமே இந்த வேக்சினேஷன் போட்டுக்கலாம். இந்த வேக்சினேஷன் நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுக்காகத்தான் இன்றைக்கி மெயினாக நான் இந்த டாக்ல நான் சொல்கிறேன். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் ஃபார் சர்வைக்கல் கேன்சர். Vaccinations are available. For example, 26 years and above, na 35 years madam, 40 years madam, na vaccine potukalama appadina vaccines are available, but efficacy vandittu nammalku vande konja kammiya dhaan irukum. Already nammaloada odambula virus irundhudu appadina 35 years 40 years la nama vaccine potamnalum adukku efficacy konja kammiya dhaan irukum. Thank you.